அப்துல் கலாம் உயிர் தெழுகிறார் என்ற தலைப்பில் பசுமை இயக்கம் நாடு முழுவதும் ஒரு விதை புரட்சி என்ற மரம் நடும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள பி கே தோட்டம் பகுதியில் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இயக்குனர் லீமா ரோஸ் மார்டின் மரம் நடும் பணியினை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 500,000 மரக்கன்றுகளை நட திட்டமிட்டிருப்பதாக பசுமை இயக்கத்தின் தலைவர் சிவக்குமார் தெரிவித்தார். பசுமை இயக்கம் இன்று மிகவும் வெற்றிகரமாக 200,000+ மேலான உறுப்பினர்களை தாங்கிக் கொண்டு வெற்றி நடையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பசுமை அப்படிங்கிறது மிக ஒரு கீழே போயிட்டுருக்கு, ரொம்ப அழிஞ்சிகிட்டு இருக்கு. இதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த பசுமை இயக்கத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வர ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை இப்போவே நமக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கிற நம்பளை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இயற்கை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லோருக்குமே வேலை இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. வேலை இருக்குது, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட விஷயங்கள் இல்லை. கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்கு செய்யணுங்கிறது இல்லை. நாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சால் மட்டும்தான் இந்த இயற்கையை காப்பாற்ற முடியும். அடுத்த வர நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த இயற்கையை காப்பாற்றியாகணும். அதற்காக பார்த்திங்கன்னா, நாங்கள் July 27 வரைக்கும் ஐயா அப்துல் கலாம் உயிர் தெளிகிறார் அப்படின்ட்டு அவர் நினைவு நாளுக்காக நாங்கள் 500,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தோம். நாங்கள் ஒரு மரம் நடுறது நம்ம பசுமை இயக்கத்தோட வேலை இல்லை. பசுமை காடுகளை, சமூக காடுகளை வளர்த்துறது தான் நம்மளோட வேலை. இதுக்காக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம தலைவர்கள்லாம் 5 ஏக்கர் 4 ஏக்கர் தரிசன நிலத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு நாங்கள் பசுமை இயக்கம் மூலம் பெரிய ஒரு காம்பவுண்ட் அமைச்சு, அதுக்கு கேட்டு போட்டு, அதுக்கு பூட்டு போட்டு, அந்த கிராம தலைவர்கிட்ட அந்த பூட்டை ஒப்படைச்சி, கிராமம் மூலம் அந்த தலைவர்கிட்ட தீர்மானம் நாங்கள் ஏற்படுத்தி, அந்த இடத்துல மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிற அத்தனை வேலைகளையுமே செஞ்சுருக்கோம். மரம் நடுறது நம்ம வேலை இல்லை, மரத்தை நட்டு வளர்த்துறது நம்மளோட வேலை எப்பயுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 500,000 மரம் நாங்கள் கோட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த இயற்கை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை வழங்கி 800,000 மரங்களை நாங்கள் தொட்டுட்டோம். இன்னமும் டெய்லியும் எல்லா ஊர்லேயும் மரம் நடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு விதை புரட்சி வந்து ரொம்ப அருமையாக சிவா அவர்கள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து அந்தோணிசாமி அவர்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான். இருந்தாலும் வரவேற்கத்தக்கன்னு எல்லா கோயம்புத்தூரையே திரும்பி பார்க்க அளவிற்கு இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது நான் சிறு வயதுலேருந்து எனக்கு வந்து இது இயற்கையை ரொம்ப பிடிக்கும். நான் இதுவரையும் வந்து என வருஷத்துக்கு 1000 மரக்கன்றுகள் நான் நட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய ஸ்டாஃப் வச்சு மாட்டி சேட்டல் ட்ரஸ்ட் மூலமாக 26,000 மரக்கன்றுகளை நான் நட்டுக்கொண்டிருக்கிறேன்.